நான் 1954 ஆண்டு ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தாயார் கடவுள் நம்பிக்கை மிக அதிகமுடையவர், மிக இனிமையானவரும் கூட. என் தந்தையும் கடவுள் நம்பிக்கை உடையவர்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டார். அவருடைய வன்முறைக்கு அதிகம் இலக்கானது என்னுடைய தாய்தான். என் தந்தையால் என் தாய்க்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்பது மிக மோசமானவை. எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது, என் 7-8 வயதில் கடவுளிடம் நான் வேண்டிக் கொள்வேன், கடவுளே என் தந்தையை எங்களிடமிருந்து அழைத்து சென்று விடு என்று. இந்த சூழ்நிலைகள் தான் என்னை நாத்திகனாக ஆக்கின. என் தாய் கடவுளேயே தன் துணையாக கொண்டவர். அப்படிப்பட்ட நல்லவருக்கு, தன்னையே நாடியவருக்கு ஏன் இந்த கடவுள் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும்? ஒருவன் ஏன் இன்னொருவனை அடக்கி ஆள வேண்டும்? அதனை ஏன் இறைவன் பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும்? உலகில் எங்கு பார்த்தாலும் ஊழல்கள், வன்முறைகள், அநியாயங்கள் என்று இதையெல்லாம் அடக்காமல் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இறைவன் பூரணமானவன் என்றால் அவன் உருவாக்கிய இந்த உலகமும் பூரணமாகத்தானே இருக்க வேண்டும்? நல்லதெல்லாம் இறைவனிடமிருந்துதான் வந்ததென்றால் தீமையும் அவனிடமிருந்துதானே வந்திருக்க வேண்டும்? இப்படி என்னுள் பல கேள்விகள். முடிவில் கடவுளே இல்லை என்று என் 16 வயதில் முடிவெடுத்து விட்டேன். நன்றாக படித்தேன், நல்ல வேலையிலும் சேர்ந்தேன். ஜான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு வந்தபோதுதான் இஸ்லாம் எனக்கு அறிமுகமாகியது. ஒரு அருமையான இஸ்லாமிய குடும்பத்தை சந்தித்தேன். நிறைய முறை அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். கடவுள் பற்றிய என்னுடைய கேள்விகளை எல்லாம் அவர்களிடம் கேட்பேன். என்னுடைய கேள்விகள் அவர்களை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்தின. பதிலளிக்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பிறகு ஒரு முறை அப்துல்லா யூசுப் அலியால் மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில குர்ஆனை எனக்கு பரிசளித்தார்கள். அவர்களால் தான் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. குர்ஆனை படித்தாவது பதில் கிடைக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்று அப்போதைக்கு நான் விரும்பவே இல்லை. குர்ஆனை என்னுடைய வீட்டில் இருந்த ஒரு புத்தக மேசையின் மீது வைத்து விட்டேன். பல நாட்கள் அந்த குர்ஆன் அங்கேயே தான் இருந்தது. ஒரு நாள் ஓய்வு நேரம் வந்தது. என்னிடம் இருந்த அனைத்து புத்தகங்களையும் நான் படித்து விட்டேன். புதிதாக படிப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்போது மேசை மீது இருந்த இந்த குர்ஆன் என்னுடைய கண்ணில் பட்டது. பொதுவாக வீட்டில் போர் அடிக்கும் போது ஒரு வார இதழை எடுத்து 4 பக்கங்களை புரட்டி பின்னர் வைத்து விடுவோமே, அதுபோல நினைத்துதான் குர்ஆனை நான் எடுத்தேன். குர்ஆனில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை கடவுள் இல்லை, அவ்வளவுதான். இது மற்றும் ஒரு புத்தகம், அவ்வளவுதான். முதல் அத்தியாயத்தை நான் பார்த்தேன். அல் ஃபாத்திஹா என்று இருந்தது. அதில் 7 வசனங்கள், நல்ல அழகான கோர்வையான வசனங்கள். முஸ்லிம்கள் குர்ஆனை இறை வேதம் என்று சொன்னாலும் என்னை பொறுத்தவரை அது மனிதரால் தான் எழுதப்பட்டது. அதனால் இந்த புத்தகத்தை எழுதியவர் நல்ல இலக்கியவாதி என்று நான் பாராட்டினேன், நல்ல புத்திசாலி என்றும் நினைத்தேன். படிப்பவர்களை துவக்கத்திலேயே நன்றாக கட்டி போடுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டேன். அதில் ஒரு வசனம் வந்தது, அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி. என்ன தீர்ப்பு நாளா? இவரே மக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாராம், இவரே தீர்ப்பு கொடுப்பாராம் என்று நான் கோபப்பட்டேன். முதல் அத்தியாயம் என்னை மேற்கொண்டு படிக்க தூண்டியது. அடுத்த அத்தியாயம் வந்தது, சூரத்துல் பக்கரா. அதனுடைய 2 வசனம், இது திருவேதமாகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, பயபக்தியோடையோருக்கு இது நேர்வழி காட்டியாகும். என்ன ஒரு அதிகார தோரணை என்று நான் வியந்தேன். நிச்சயமாக இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு அறிவாளிதான். அது மட்டுமல்லாமல் ஒரு அறிவு சார்ந்த விவாதத்திற்கு தயார்படுத்தின அந்த வசனங்கள். படித்து கொண்டே வந்தேன். அந்த அத்தியாயத்தின் 30 வசனம் ஒரு கணம் என்னை திக்குமுக்காட செய்தது. ஏனென்றால் என் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த கேள்வி அங்கு கேட்கப்பட்டிருந்தது. கடவுள் ஏன் அநியாயக்கார மனிதனை படைக்க வேண்டும் என்ற கேள்விதான் அது. என்னுடைய கேள்வியை இங்கே வானவர்கள் கேட்கின்றனர். இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள் கூறினார்கள், நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழை ஓதியவர்களாக, உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாகவே இருக்கின்றோம் என்றும் கூறினார்கள். இந்த ஒரு வசனம் என் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் நாத்திகனாக மாறியதில் இந்த ஒரு கேள்விக்கு நிச்சய முக்கிய பங்குண்டு. மாணவர்கள் கேட்பது நியாயம்தானே? அவர்களோ தவறு செய்யாதவர்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்களையே பூமியில் வாழ வைத்திருக்கலாமே, ஏன் இந்த அநியாயக்கார மனிதனை படைக்க வேண்டும்? மாணவர்களின் கேள்வி மிக நியாயமானது. இதற்கு என்ன பதில் என்று ஆர்வமுடன் நான் மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்தேன். அதே வசனத்தின் இறுதியில் அவன் கூறினான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று. என்ன, நீ அறிவாயா? ஏன் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை படைத்தாய் என்று கேட்டால் அதற்கு அனைத்தையும் நீ அறிவாய் என்பதுதான் பதிலா?
இப்போது குர்ஆனுடன் நான் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். இந்த குர்ஆனை முழுமையாக படித்து என் மற்ற கேள்விகளுக்கும் என்ன பதிலளிக்கிறது என்று பார்த்துவிட வேண்டியதுதான் என்று நான் முடிவெடுத்துக் கொண்டேன். 4 பக்கங்கள் மட்டுமே திருப்பலாம் என்று இருந்தவனை இந்த குர்ஆன் மேலும் மேலும் படிக்க தூண்டிக்கொண்டே இருந்தது. என்னுடைய கேள்விகள் ஒவ்வொன்றாய் பதிலளிக்கப்பட்டு கொண்டே வந்தன. என்னுடைய அனுபவங்களை முழுமையாக சொல்ல இந்த நேர்காணலுடைய நேரம் போதாது. ஆனால் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் குர்ஆனை முழுமையாக படித்த பிறகு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் கிடைத்தன. குர்ஆனின் வசனங்கள் ஆணித்தரமானவை, ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டவை. பிறகு என்னுடைய 28 வயதில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஒரு முறை என் மகள் கேட்டாள், சரி டாட், குர்ஆன் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து விட்டது, ஆனால் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ஒரு புத்தகம் பதிலளித்து விட்டால் மட்டும் இறைவன் இருக்கிறான் என்று ஆகிவிடுமா? அல்லது அந்த புத்தகம் இறைவனிடமிருந்து தான் வந்து விட்டதாகத்தான் ஆகிவிட முடியுமா? அப்படி நினைக்க முடியுமா என்று அவள் கேட்டாள். இது என்னிடம் பலரும் கேட்க நினைக்கக்கூடிய அர்த்தமுள்ள கேள்விதான். நான் குர்ஆனை மேலும் மேலும் படிக்க படிக்க என் கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் கிடைக்க ஆரம்பித்தன. பதில்கள் கிடைக்க கிடைக்க நான் ஆத்திகத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டேன். இதுதான் நடந்தது. நான் எந்த அளவு குர்ஆனை மேற்கொண்டு படித்தேனோ அந்த அளவுக்கு நாத்திகத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டேன். நான் கடவுள் இல்லை என்பதில் மிக உறுதியாய் இருந்தவன். யார் எப்படி விளக்கினாலும் சரி, கடவுள் இல்லை என்பதில் நின்றவன். ஆனால் குர்ஆன் அதை பற்றிய நிறைய கேள்விகளை எழுப்பிவிட்டது. அது மட்டுமல்லாமல் குர்ஆனை படித்து முடித்ததும் என் மனதில் ஏற்பட்ட அமைதி இருக்கிறது. இது நாள் வரை என் வாழ்வில் அனுபவிக்காதது அது. இறைவனுடைய அன்பு என்பது இதுதானோ? சில நேரங்களில் அந்த உணர்வு 10-15 நிமிடங்கள் கூட நிலைத்திருக்கும். என் மனம் அமைதி அடைந்தது. ஒரு அற்புதமான உணர்ச்சி அது. என் வாழ்நாளில் கஷ்டங்களை அதிகம் பார்த்தவன் நான். அந்த அற்புத மன அமைதி எனக்கு பதிலளித்து விட்டது. இறைவன் இருக்கிறான் என்று, இது இறை வேதம் என்று. குர்ஆனை படிக்கும் போது பலமுறை கண் கலங்கி இருக்கிறேன். அன்பு என்றால் என்னவென்று புரிய வைத்தது குர்ஆன் தான். பலரும் என்னிடம் கேட்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் உங்கள் வாழ்வில் என்ன திருப்பம் வந்துவிட்டது என்று. நான் இப்போது சக மனிதர்களை அதிகம் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இதுதான் இஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம். இப்போது மனைவி, 3 குழந்தைகள் என்று ஒரு நிறைவான வாழ்வை இறைவன் எனக்கு அளித்திருக்கிறான். இஸ்லாத்தை ஏற்ற புதிதில் விடியற்காலை தொழுகைக்கும் மாலை நேர தொழுகைக்கும் பள்ளியில் சென்றுதான் தொழுது வருவேன். குர்ஆன் ஓதப்படுவதை கேட்பது ஒரு மிக அழகான உணர்வு. ஒரு முறை என்னிடம் ஒருவர் கேட்டார், டாக்டர் லாங், உங்களுக்கு அரபி புரிகிறதா என்று. நான் சொன்னேன், ஒரு குழந்தை தன் தாயை எதிர்கொள்கிறதே அதுபோன்றுதான் இதுவும் என்று. வாழ்வின் அர்த்தங்களை தேடிக்கொண்டிருப்போருக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் தேடுவதை தொடருங்கள், ஆனால் நேர்மையாய் தேடுங்கள், திறந்த மனதுடன் தேடுங்கள். உங்களை என் மார்க்கத்தை ஏற்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தி என் மார்க்கத்தை விற்க விரும்பவில்லை. முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கே அந்த உரிமையை இறைவன் வழங்கவில்லை. எடுத்து சொல்வது மட்டும்தான் எங்கள் கடமை. உங்களை நேர்வழியில் செலுத்துவதெல்லாம் இறைவனுடைய நாட்டம்தான். அதனால் தேடுவதை தொடருங்கள். இதுதானே குர்ஆனின் பலம். ஒருவர் மிக தீவிரமாய் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை உடைத்தெறிய வைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் குர்ஆன் அதை எளிதாக நேர்த்தியாக செய்து முடித்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாத்திகர்களுக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் விடுப்பதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள்தான். நன்கு சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அதனால் தயவு செய்து சிந்தியுங்கள். உங்கள் வட்டங்களை விட்டு வெளியே வந்து சிந்தியுங்கள். ஒரு நேர்கோட்டை வரையும் போது அதை அருகிலிருந்து பார்க்கும் போது நேராகத்தான் தெரியும். தூரத்தில் இருந்து பார்த்தால்தான் உண்மையே புரியும். அதுபோல நீங்கள் உங்கள் வட்டங்களை விட்டு வெளியே வந்து சிந்தியுங்கள். சொல்வதை நாங்கள் சொல்லிவிட்டோம். ஏற்பதும் ஏற்காததும் உங்கள் இஷ்டம்தான்.